நேச்சுரல் மெடிசன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அலர்ஜி. நிறைய பேர் இந்த அலர்ஜிங்கிற விஷயத்த டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்றீங்க. காலையில எந்த உடனே தும்புறதுலன்னா ஆரம்பிக்கிறது, கண்டினியூஸா வந்துட்டு தும்மல் வந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் தோட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா சொறி எடுக்க தொடங்கும், கண்ணில் வந்துட்டு ஒரு எரிச்சல்ல உண்டாகும், கண்ணில இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். கிணத்துல குளிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு சைனஸ் பிடிச்ச மாதிரி தலைவலி ரொம்ப இருக்கு, கண்ணெல்லாம் வந்துட்டு ஹெவியா இருக்கு அப்படின்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க. அன்னாச்சி பழம் அந்த மாதிரி சில பல ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை ப்ரோட்டீன் சில தோரம் பருப்பு அந்த மாதிரி வகைகளில் சாப்பிட்டா அப்படின்னா தோலில் சொறி உண்டாகும். சில பேருக்கு தொண்டையில் வந்துட்டு ஒரு உறுத்தல் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்னால உள்ளது தான். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த தும்மல் அடிக்கடி வர்றவங்களுக்குலாம் காலையில் எழுந்தோடனே அவங்ககிட்ட யார் பேசினாலும் கூட அவங்களுக்கு கோம் கோமாக தான் வரும். அந்த அளவுக்கு கண்டினியூஸாக தும்மல் வரும்போது அவங்களால யார்கிட்ட பேசக்கூட முடியாதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை நம்ம வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஆள் அஞ்சு பேரில் ஒரு ஆளுக்காக நம்ம பார்த்துட்ருப்போம். இந்த கிராமத்துலலாம் நம்ம வந்துட்டு கிணத்துல குளிக்க போகிறது எல்லாருக்கும் இஷ்டப்படும். ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால கிணத்துல குளிக்க போக முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். பிடிச்ச அன்னாச்சி பழமாக இருக்கும், பிடிச்ச உணவுகளை வந்து சாப்பிட முடியலையே அப்படிங்கிற வருத்தம் வந்துட்டு எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு கேக் ரொம்ப பிடிக்கும், ஆனால் முட்டை அலர்ஜி அப்படிங்கிறதுனால கேக் சாப்பிட முடியல அப்படிங்கிறதுனால லைஃப் லாங் அவங்க அந்த உணவு வந்துட்டு கண்டிப்பாக ரெஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேருக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட்டை வெயிலில் பட்டால் கூட வந்துட்டு தோலில் எரிச்சலில் உண்டாயிடும், எரிஞ்ச மாதிரிலாம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், இது காமனாக ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்படி ப்ராப்ளம்ஸ்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரீம் கேஸஸ் வந்துட்டு சோரியாசிஸ் எக்ஸிமா கான்டாக்ட் டைட்டஸ் அப்படின்னு சொல்கிறேன். இது கூட அலர்ஜிக் இஷ்யூஸ். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோப் ஆயில் இல்லையா துணி துவைப்பாங்க, அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் வந்துட்டு ஒத்துக்காமல் டெட்டால் அலர்ஜி இருக்கும், அதெல்லாம் ஒத்துக்காமல் கூட ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கும். ஓ, இந்த மாதிரி சில ட்ரிகர்ஸ் அதாவது தூண்டுதல்கள் இருக்கிறதுனால அந்தந்த விஷயத்த அவங்க வந்து தவிர்க்க வேண்டியிருக்கும். அதனால் வாழ்முறை வந்துட்டு பாதிக்க தான் செய்யும். அவங்களுக்கு வந்துட்டு ஐயோ நம்மளுக்கு இப்படி ஒரு நோயோடு வாழ்கிறோமே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு நம்ம நிறைய பேர் வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருப்போம். ஆனால் நீங்கள் நினைக்கிற தூண்டுதல் மட்டுமே இந்த அலர்ஜிக்கு வந்துட்டு ப்ராப்ளம் அப்படின்ட்டு கிடையாது. இதுக்கும் மேலே நம்ம பாடியில் முக்கியமான நிறைய காரணங்கள் இது இருக்குது, அதை பற்றி நான் ஒன்றா சொல்கிறேன். இந்த மாதிரி அலர்ஜிக் இஷ்யூஸ்னு வர பேஷண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறது ஐஜிஇ லெவல்ஸ் உங்களோட இதை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு வெள்ளை அணுக்களில் இயோஸ்னோஃபில்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லும், அதையும் டெஸ்ட் பண்ணுங்கள். இதை வந்துட்டு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அலர்ஜி தான், அலர்ஜினால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த அலர்ஜிக் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் டியூ டு மூணு இம்பார்ட்டண்ட்டான காரணம் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாடியிலே ஏதாச்சும் ஆர்கன் டேமேஜ் இருக்கலாம், லிவர் டேமேஜ்னால இல்லை கிட்னி டேமேஜ்னால ஏதாச்சும் ஒரு ஆர்கன் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாரசிட்டிக் இன்ஃபெஸ்டேஷன்ஸ், சில தொற்றுண்ணி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அந்த இதனால் உங்களுக்கு வந்துட்டு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கலாம். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 70-80% ஆஃப் த கிளைண்ட்ஸ் வர்றது எல்லாமே இந்த காரணம் தான் அவங்களுக்கு மெயினாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் டிஸ்பயோசிஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த கட் டிஸ்பயோசிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது காட்டில் எவ்வளோ லட்சக்கணக்கான மரம் செடி கொடிகள் வகைகளை நம்ம பார்க்குறோம், அதே மாதிரி தான் நம்ம குடல்லையும் வந்துட்டு பல வகையான பாக்டீரியாஸ் இருக்குது. இந்த பாக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பரான விட்டமின் அப்சார்ப்ஷனாக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு சந்தோஷமாக இருக்கோமா துக்கமாக இருக்கோமா, நம்மளுக்கு வந்து பாடி ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்குது, ஏன் நம்மளோட இம்யூனிட்டி இப்போது ரொம்ப கோவிடுக்கு அப்புறம் இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்களே, நம்மளோட இம்யூனிட்டி வந்துட்டு சரியாக இருக்கிறது அப்படின்னு கூட வந்துட்டு இந்த குடலில் இருக்கிற பாக்டீரியாஸ் தான் அங்கே டிசைட் பண்ணுது. இந்த பல வகையான பாக்டீரியாஸ் வந்துட்டு சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடியும் சமநிலையில் இருக்கும்.
இதில் ஏதாச்சும் கூட குறைய அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு வந்துட்டு தொற்று இந்த மாதிரி டிசீஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். சரி, இப்போது இந்த கட் டிஸ்பயோசிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இந்த கட் டிஸ்பயோசிஸ் எதனால் நம்மளுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற உணவு தாங்க. நிறைய நம்ம வந்து சுகர், ஒயிட் சுகர் ப்ராடக்ட்ஸை சாப்பிட்றோம், அதனால அழிகிறதுக்கு இருக்கு. இந்த பாக்டீரியாஸ் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தேவையான உணவை வந்துட்டு நம்ம சாப்பிடணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு தேவையான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலியபிள் ஃபைபர் ஜாஸ்தி எடுக்கணும். இந்த சாலியபிள் ஃபைபர் எதில் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா, சியா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வெண்டைக்காயில் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வலுவழுப்பான சப்ஸ்டன்ஸ் எதுலன்னெலாம் வருதோ அதுலலாம் வந்துட்டு உங்களுக்கு சாலியபிள் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது. வெந்தயம் இல்லைலாம் சாலியபிள் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது. சாலியபிள் ஃபைபர் உங்கள் உணவில் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாக்டீரியாஸோட வெரைட்டியை வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம். இன்னொன்று, நம்ம சாப்பிட்ற ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு, ரிஃபைன்ட் ஆயில் இதெல்லாம் மூலயமா உங்களுக்கு இந்த பாக்டீரியாஸோட டைவர்சிட்டி டிஸ்டர்ப்ட் ஆகுது. இது டைவர்சிட்டி டிஸ்டர்ப்ட் ஆகுறதுனால தான் உங்களுக்கு நிறைய வகையான டிசீஸ் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு உணவு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பெஸ்டிசைட்ஸ் இப்போல்லாம் நம்ம சாப்பிட்ற முக்காவாசி காய்கறிகள் எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்டிசைட்ஸ் ஜாஸ்தி. இந்த பெஸ்டிசைட்ஸ் உள்ள காய்கறிகள் நம்ம சாப்பிடும் போது அதனாலேயும் பாக்டீரியாஸ் அழிகிறதுக்கு, டைவர்சிட்டி அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆனால் உணவுனா ஒரு ஃபீவரு, ஒரு கோல்டு, எதனாலும் ஒரு ஆன்டிபயோட்டிக் போடு, ஒரு பேராசிட்டமால் போடு, இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம கிட்டே இருக்கிற குட் டைவர்சிட்டி ஆஃப் பாக்டீரியா அழிஞ்சு போயிட்டு கட் டிஸ்பயோசிஸ் நடக்குது. இதை மாதிரி அலர்ஜி போன்ற பல வகையான டிசீசஸ் நம்ம பாடிக்கு வருது. இப்போது இந்த 70-80% ஆஃப் த அலர்ஜிக் ப்ராப்ளம்ஸ் வந்து கட் டிஸ்பயோசிஸ் அப்படின்னு சொன்னது. பாக்டீரியாஸோட பேலன்ஸ் எப்போ டிஸ்டர்ப்ட் ஆகுதோ அப்போ தான் அலர்ஜியோட காசஸ். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஹோம் ரெமெடி சொல்கிறேன். டெய்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் பாலில் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் மிளகு, குறுமிளகு போட்டு கலந்து குடிச்சிங்க அப்படின்னா இந்த அலர்ஜிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதாகும். இன்னொன்று, இந்த மாதிரி லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது கேட்பீங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு மில்க் அவாய்ட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் மிளகு தூளும் போட்டு ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து சீக்கிரம் ரெமடி ஆச்சுக்கலாம். தேங்க்யூ.